ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி மிளகாய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனாசி கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம ஒரு 7 மிளகாய் வத்தலை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் வத்தல் போட்டோடனே சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க, அந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மினிட்க்கு அப்புறம் ஒரு தேவையான அளவு உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஆவியிலே வேகட்டும். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் எடுத்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள். அந்த மிளகாய் வத்தலோட அந்த கலர்லாம் அந்த கிரேவியில் இறங்கிருச்சு. திரும்பி மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு கோழி. நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ ஏதோ ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி மிளகாய் கறி ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.